ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆரோக்கியமான வெந்தய குழம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சுலபமான இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது வெந்தய குழம்புக்கு தேவையான மசாலாக்களை அரைச்செடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப வரமிளகா, நான் ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாணலியை சூடுபடுத்தி இது எல்லாத்தையுமே அதில் கொட்டி வறுத்து எடுக்க போகிறோம். என்ன வேணால் நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதோட வறுபடுற பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தோட வாசம் வெளியே வரும், அதே மாதிரியே வெந்தயம் வந்து லைட்டாக செவந்து வரும். அந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மசாலாவை அரைக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு குழம்புக்கான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது வறுத்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயில் கடாயை சூடுபடுத்தி 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயாக இருக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் சரி சுவையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். மருத்துவ குணமிக்க இந்த வெந்தய குழம்பை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு பார்க்கலாம். அதே போல் குழம்பு செஞ்சதுக்கப்புறமா 2 நாள் கழித்து சாப்பிட்றப்பையும் டேஸ்ட்டு அதிகமாக தான் கூடும். நல்லெண்ணால கொஞ்சம் இந்த இடத்துல பொங்கி வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து 10-15 பல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துருங்க. இந்த பூண்டு பல் நல்லாவே எண்ணெயில் வறுபடட்டும். 1 கொத்து கருவேப்பிள்ளை தழையை இதில் சேர்த்துடுங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். எண்ணெயில் வறுபடுறப்போ பெருங்காயத்தோட வாசனை நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 20-25 எண்ணிக்கையில் சேர்த்துடலாம். முழுசாக சேர்த்துறப்போ வெங்காயத்தோட ருசி கூடும். அது ஒரு தனி சுவையாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துடலாம். வெங்காயத்தோட நிறம் மாறிட்டு தோல் சுருங்கி வந்துட்டுருக்கு. இது நல்லாவே இது போல் வதங்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்து 1 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து ஒரு மசாலாவாக உங்களுக்கு ஒன்றா கலந்துடணும். இப்போது நம்ம ஆற வச்சுருந்த மசாலாக்களை பொடியாக அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு. தோலெல்லாம் சுருங்கி ஒன்றா கலந்துக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடலாம். காரம் நல்லா தூக்கலாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிளகு சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், அது மட்டும் இல்லை சாம்பார் தூளும் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து குழம்புல சேர்த்துடலாம். இந்த பொடியை நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே எல்லா பொருட்களையும் நம்ம வதக்கி அரைச்சிருக்கனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு தண்ணீர் மட்டும் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும். இப்போ நான் 300 ml அளவு தண்ணீர் சேர்த்த போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவு புளி சேர்த்த போகிறோம். வெந்தயத்தோட கசப்புத்தன்மை இந்த புளி சேர்த்துறது மூலமாக உங்களுக்கு கம்மியாகும். குழம்பு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். குழம்போட பதம் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த பதம் போதும்னா இதுலேயே நீங்கள் நிறுத்திடலாம். அப்படி இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பதம் போதுமானதாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது சூடான சாதத்தில் வெந்தய குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். கூட அப்பளமும் இருக்குது. இந்த குழம்பை சாப்பிட்றப்போ நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் சேர்த்து தான் சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும்.
மசாலாக்களை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறப்ப தான் உங்களுக்கு புளிக்குழம்பாகட்டும் இந்த மாதிரி வத்த குழம்புக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.